சிறு குற்றங்கள் நடப்பது இயல்பு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் எப்படி பல சோதனை தந்து எடடி பேசி கோமாக பேசி அவன் கோபத்தை உண்டு பண்ணி பார்த்து அவன் என்ன செய்றான் பேசுறான் இவன் பொருளாதாரத்தை கண்டு மயங்குறவனா இல்லை வேறு வகையான குணக்கேடு உள்ளவனா இருந்தாலும் மிகுதியாக மிக்க குணம் உள்ளது சிறு சிறு குற்றம் இருப்பது இயல்புதான் இவனுக்கு அருள் செய்ய வேணும் என்று ஆசா நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது அந்த மனசு ஞானிகள் மனசில் மனம் மகிழ்மையை இழக்குமையானால் அவன் பிறவி பின்னி பிறவியை உடை தெரிவான் ஞானிகள் மனசில் மட்டும் மனசில் நல்ல பிள்ளைன்னு சொல்லி பேரெடுக்க வாய்ப்பு கிடைத்தால் பிறவி பண்ணிய உடை தெரிவான் பாவத்தை பொடியாக்கும் வல்லமை ஞானிகளுக்கும் ஆசானுக்கும் அவன் சொல்ல வேண்டும் இப்படி சொன்னாதான் அவனே சார் நூல்கள் படிக்கலாம் நூல்கள் படித்து ஊரில் படிக்கலாம் சொல்லி கேட்டு வைக்கலாம் இதை விட ஒரு சிறப்பு இதுன்னா சொல்லும் படித்தும் கேட்டு வைப்பது ஒரு பயன் ஒரு பலன் மனமகிழும்படி நடந்து கொள்வது அது மிகப்பெரிய பலன் மிக்க பலன் இதை விட சிறந்தது என்ன கற்றும் கேட்டுவதை விட கற்பதும் கேட்பதும் ஒரு வகையில் லாபமே ஆனால் தியானம்தான் முக்கியம் நீ பாவத்தை நீக்க வேண்டுமென்றால் தியானம்தான் முக்கியம் தியானம் செய்யாமல் ஒருவனுக்கு எந்த சுட்டு போட்டாலும் வராது என்ன படித்தாலும் என்ன கேட்டாலும் வராது அது யார் தியானம் செய்யணும் அதுவே முதுபுரந்தலைவன் ராமலிங்க சாமிகளோ மாணிக்க வாசகனோ ஆசா ஞான பண்டிதனோ அகத்தீசனை போன்ற ஞானிகளை உரிய தியானித்தால் அன்றி ஒருவன் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு எது தடையாக இருக்கு உடம்பா உயிரா பெண்ணா ஆணா பிள்ளைகளா மக்களா உலகமா ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு தடையா இருப்பதே அறியாமை அந்த அறியாமை என்ற இருள் தான் நமக்கு தடையாக இருக்கும் இந்த இருளை உடை தெரியும் வல்லமை ஆசா ஞான பண்டிதனுக்கு மாணிக்க வாசனுக்கு உண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மோசடு காட்சி அவர்கள் அறியாம பயக்கம் இருள் தான் இருள் காரணமாக காமத்தேக்கத்தின் காரணமாக பயக்கம் மருள் என்பது மயக்கம் அது நீங்கினால் மோசடு காட்சி குற்றமற்ற ஜோதி குற்றமற்ற ஜோதி வெளித்தோ வெளிப்படும் இப்போ மாசி என்பது 99% காமதேகம் ஒரு துளியாகிய ஜோதி அல்லது அமிழ்ந்த பானம் அது ஜோதியை தரும் ஜோதி உண்டு பண்ணும் இனி பிறக்க மாட்டான் இனி அவன் பிறக்க மாட்டான் அந்த வித் இப்பிறப்பிக்கு என்ன காரணம் பெண்ணா ஆனா உடம்பா உயிரா அறிவா அறியாமல் இனி பிறக்க மாட்டான் என்ன காரணம் நச்சுத்தன்மை நீங்கிவிட்டது அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பின்னு வித்து நான் வள்ளுவன் அவா என்ப ஆசைதான் பிறவி பிணிக்கு பிறவி பிணி உண்டு பண்ணுவது ஆசை வித் அது வித்து என்பது சிக்கிலம் அவா என்ப எல்லா உயிருக்கு ஆசை என்று சொல்லப்பட்ட எல்லா உயிர் தவா விடாது கெடாது தவாதுன்னா விடாது கெடாதுன்னு அர்த்தம் விடாது நம்ம விடாதுன்னு எடுத்துக்கலாம் அப்ப ஆசைதான் பிறவிக்கு காரணம்னு சொல்லிட்டேன் அவா என்ப ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க